हलो वनकम वेलकम टू मित्रा स्पेशल वीडियो नम्बर इनके पी पापो अब ना वो सेवन डेज चैलेंजा वो कैस्टर ऑयल मटमें हेर ना अ्ले पड़े सो अद रिजल्ट वीडियो नम्बर पाकपो वीडियो कोल अद चेनल नहीं फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़िड़ें अदारी नया वीडियो पाक बट सब्सक्राइब पड़ मटी बट सब्सक्राइब पड़े पाती वीडियोस नोटिफिकेशन वो सो इतना नम्बर वीडियो को सो कैस्टर ऑयल तेज्द ना वो सेवन डेस्च सेवन डेसुमे वो कंटिन्यूसा तेज वो टू डेस वो ना हेर वाश् पड़े बेनिफिट्स अब नमक नार्मला कैस्टर ऑयल तेजा नम्बर बेनिफिट कार्मला नम्बर हेर वो ना तिका वलर ना करगर वलर नम्बर डेंड्रफ प्रॉब्लम एचिंग प्रॉब्लम्स इतना प्योर आगे सो मुड़ी वो सीक्रम नरेकाफिटे नम्बर वो कैस्टर ऑयल तेक सो ना वो नार्मला नम सूपर मार्केट कड़े कैस्टर ऑयल वांगी तेचे सो इतने ना तनिया ब्रांड एमें ना पाक वांगी ना डबल बॉयल पड़ी दा ना अंद हेर ऑयल वो हेर वो अप्ले पड़े ना बिफोर वो चैलेंज एना अंत कैस्टर ऑयल वो डबल बॉयल पड़ी एटे डबल बॉयल पड़े एपीन और बउल को तेल को स्टेज वरबो नम्ब ऊती वचर अंत बउल नम्बर सेन्टर वो अब अदारा हीटा सो अब मेलटा मारो अमे नम्बर एण्लेटा मेलटा मारे सो अदा वो डबल बॉयल मेतड सो इतमी डबल बॉयल मेतड पड़ी नम्बर तेबूद नम्बर हेर को वो रोम स्ट्रेंतान सूटो नम्बर तेक्रोम अब इनमें ना स्कल वो स्ट्रांगे मेरी डबल बॉयल मेतड पड़ी अंदर कंटेनर वीन अंत कंटेनर अब मेटीन पड़ा सो ना इतमी सिलवर कंटेनर वो इतना ना वो डेलियमें यूस पड़े वोमारी डबल बॉयल मेतड पड़ी एच रो न இந்த ஆயில நான் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்டே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது நான் தேய்க்கும்போது ஏனா அந்த ஆயில அப்ளை பண்ணும்போது என்னோட ஹேர் ஃபுல்லாவே அது பிசுக்கு பிசுக்கு நொட்டிட்டு இருந்ததனால என்னோட ஸ்கல்ப்ல வந்து தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸுமே வந்து அதை ஆயில் நைட் ஃபுல்லாக நம்ம விடுறதுனால அந்த ஆயில் அப்படியே பட்டு ஒரு மாதிரி சிக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிது ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஸோ ரெண்டு ட்ரெஸ் வச்சுக்கோங்க ஸோ அதையே வந்து பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்பவே அந்த ஆயில் பட்டுச்சுன்னா ஸ்மெல் அடிக்குது ஸோ நான் ஒரு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேஸில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் என்னோடய சீப்பில் வந்து அந்த ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை வச்சு வாரும்போது எனக்கு ஈஸியாக என்னோடய ஸ்கால்ப்பில் வந்து அந்த ஆயில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ நான் அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் இது நல்லா எஃபெக்டிவாகவே இருந்தது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஸ்கால்ப்பில் வந்து அந்த ஆயில் நல்லா மசாஜ் ஆகணும் அப்படின்னும்போது ஸோ முன்னாடி அதில் என்னென்ன மைனஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் மைனஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கோகனட் ஆயில் தேய்ச்சிட்டு வரும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட் அதுக்கு இதில் வந்து ட்ரிப்பிள் மடங்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ விளக்கண்ணை நம்ம தொடும் போதே ஒரு மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதை தேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் தென் அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சமே நல்லா இல்லை அதுதான் மைனஸாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அன்னைக்கு நான் நார்மலாக ரெண்டு பேக்கெட் ஷீக்கா யூஸ் பண்ணுவேன் பட் அது அன்னைக்கு மட்டும் நான் ஒரு நாலு பேக்கெட் ஷீக்கா வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படி இருந்துமே அதோட ஆயில் அந்த ஸ்மெல் வந்து என் ஹேர்லேருந்து போகவே இல்லை அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஆயில் என்னோட ஹேரில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது ஸோ இதுதான் வந்து அதில் இருந்த மைனஸ் ஸோ ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் அது தேய்ச்சி போடுற அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் டே ஸோ செகண்ட் டே தேர்ட் டேலாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னோடய ஹேரில் அந்த அந்த ஸ்டெக்சர் மாறுறது எனக்கு தெரிஞ்சது என் ஹேர் வந்து நார்மலாக நம்ம இன்றைக்கி தேய்க்கிறோம் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறோன்னா மறுநாள் வந்து ரொம்ப அப்படியே வர வர வரன் ஆகிடும் செம்ம ட்ரை ஆகிடும் நம்ம சீப்பு போட்டு வாரினாலே நார்மலாக ஒரு பத்து பாஞ்சு முடி உடஞ்சி விடும் எனக்கு ஸோ அந்த மாதிரி இல்லை நல்லா பவுன்ஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் இப்படி தலையெல்லாம் வாரும்போது எனக்கு அதுவே ஒரு ஃபீல் தெரிஞ்சது ஓகே நம்மளோட ஹேரில் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து எனக்கு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேயில் தான் தெரிஞ்சுது லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளோட ஹேரில் அதுவும் இல்லாமல் எனக்கு நிறையா இந்த சைடெல்லாம் ஹேர் வந்து அதாவது நார்மல் பேபிஸ் ஹேர் சீக்கிரமாக க்ரோத் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு நார்மலாக வந்து இங்கேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு இந்த ஹேர்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது பட் என்னமோ கடகடன் வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு நார்மலாக அவ்வளோ சீக்கிரம் வளராது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர்லாம் ஸோ என்னமோ இந்த ஹேர் வந்து எனக்கு க்ரோத் ஆகி போயிட்ட மாதிரியும் ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் எனக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது ஸோ இங்கே வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்சுது கொஞ்சம் விசிபிளாகவே ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹேர் இதோட க்ரோத் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது
ஸோ இது இப்போ தான் வளர்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் வேகமாக வளர்ந்த மாதிரியும். ஸோ நம்ம இங்கே பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வேகமாக நிறைய குட்டி குட்டி குட்டியாக பேபி ஹேர் நிறையா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கழுத்துக்கிட்டலாம் வந்து நிறைய ஹேர் வந்து எனக்கு வளர்றது விசிபிளாகவே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா தெரியும், இந்த காது ஓரத்தில் இந்த காதுக்கு பின்னாடிலாம் நிறைய ஹேர் வந்து எனக்கு வளர்றது கொஞ்சம், அதாவது அதெல்லாமே எனக்கு எப்போவுமே குட்டியாகவே இருக்கும். ஸோ அந்த குட்டியாகவே இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோத் ஆகிறது எனக்கு நல்லா விசிபிளாக தெரிஞ்சுது. ஸோ இதுதான். ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணால் அதிகமாக முடி வளரும்னு நான் நினைக்கிறேன். அதுமாதிரி ஹேருமே நல்லா இருந்தது. கொட்டுறதுலாம் எனக்கு நார்மலாக, எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டுச்சோ அதே முடி தான் கொட்டிகிட்டு இருந்தது. நான் ஒரு நாளைக்கு தலை வாரும்போது மினிமம் எனக்கு ஒரு 50 முடியாது, இவ்வளோ முடியாது கொட்டும். ஸோ அந்த முடி தான் எனக்கு கொட்டிகிட்டு இருந்தது. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியல, அவ்வளோதான். ஸோ இந்த காஸ்டர் ஆயில் யூஸ் பண்ண 7 டேஸில் எனக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மேபி நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணினேன் அப்படின்னா அந்த ஒயிட் ஹேர்லாம் வர்றது வந்து கம்மியாகலாம். சீக்கிரமாக நிறைய பேருக்கு வந்து நிறைக்கும், அவங்களோட ஜீன்லேயே இருக்கும் சீக்கிரமாக முடி நிறைக்கிறது. ஸோ இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தால் மேபி அது குறையும்னு கூட நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 7 டேஸ் சேலஞ்சாக உங்களோட ஹேரில் என்ன க்ரோத் இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ.